இப்போ செகண்டரி செக்ஷனுக்கு நம்ம எப்படி லைன் கொடுக்கணும்னு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் சப்ளை லைன் கொடுக்கறதுக்கு 24/0/24 ஒரு டேப்பிங் எடுத்தோம் பார்த்தீங்களா, ரெண்டு சிகப்பு ஒரு கருப்பு, அதாவது 1 ஸ்கொயர் mm திக்னஸான வயர் நான் எடுத்திருப்பேன். அந்த வயரை நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணி நம்ம சால்டரிங் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வயரை நல்லா சால்டரிங் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இதில் வந்து பேஸ்ட்டு கொஞ்சம் வச்சிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கிறோம், அதனால் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் லேசாக கையை தொடச்சிக்கலாம். அந்த பேஸ்ட்டு இருக்கிறத எடுத்துக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கம்பியை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போர்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம 24/0/24 ஏசி இன்புட்டு கொடுக்கணும். இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வருதுல்ல அந்த வயரை நம்ம பற்ற வைக்கணும். ஃபஸ்ட்டு 24 வோல்ட் ஏசி லைனை பற்ற வைக்கிறேன். ரெண்டாவது 0 லைன் பற்ற வைக்கிறேன். அடுத்து 24 வோல்ட்டு ஏசி லைனை பற்ற வைக்கிறேன். இப்போ சால்டிங் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ரெண்டு சிவப்பு வயர் எடுத்துக்கிட்டு இருக்க பார்த்தீங்களா, இந்த வயர் எதுக்குன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம 12 வோல்ட்டு சிங்கிள் பவர் சப்ளைக்காக நான் லைன் கொடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம இந்த 0-12 பற்ற வச்சுக்கலாம். இது வந்து 1 ஆம்ஸு தனி டேப்பிங்கு. இது வந்து ஹெச்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸுக்கு கொடுக்கணும். இதை கொண்டு போய் 5 வோல்ட்டு ரெகுலேட்டர் கொடுத்து அது கொடுக்கணும் ஹெச்டி ரெஸ்பாக்ஸுக்கு. அடுத்து ஆரஞ்சு கலர் வயர் இருக்குது, அது வந்து ஒரு டேப்பிங்கே நான் எடுத்திருக்கேன். அது வந்து நான் 12 வோல்ட்டு டிசி ஃபேனுக்காக லைன் கொடுக்குறதுக்காக அந்த ஏசி வோல்ட்டை இங்கே பற்ற வைக்கிறேன். அது டிசி அவுட்டு பிறகு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து இதில் ஒரு ரெண்டு கருப்பு சேப்பு ரெண்டு வயரை பற்ற வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா அந்த ஃபேனுக்கு இங்கேருந்து அவுட்டு எடுத்து நம்ம ஃபேனுக்கு தனியாக கொடுத்துக்கிறதுக்காக, வேறு எந்த ஒரு வோல்ட்லேயும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இது தண்ணி டேப்பிங்காக கொடுத்துடலாம். அதனால தான் நம்ம இந்த 12/0/12 அதிலிருந்து 0/12/0/12 ரெண்டு டேப்பிங்கை பிரிச்சிட்டேன். இப்போ 1/0/12 நம்ம ஃபேனுக்கு கொடுத்துடலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு வயரை கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு மஞ்சள் கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 0-12 தனி டேப்பிங், நான் ரெண்டு தான் பிரிச்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த வயர் இது எதுக்கு வச்சுருக்கேன்னா இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்காக, ஏசி வோல்ட்டு 12 வோல்ட் கொடுக்குறதுக்காக இந்த வயர் நான் எடுத்துக்கிட்டுருக்கேன். அதுக்கு பவர் சப்ளை இல்லை எதுவுமே கொடுக்கக்கூடாது, டைரெக்டாக அந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டுக்கு கொண்டு போயிடணும். அடுத்து இந்த ஆடியோ போர்டிலருந்து 3 வயர் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, வோல்ட் லைன் டிஜிட்டல் பவர் சப்ளை இன்புட் கொடுக்கணும்ல, அந்த வயரை நம்ம இந்த பவர் சப்ளையில் அவுட்புட்டில் பற்ற வைக்கணும். நம்ம அந்த இன்புட்டில் 24/0/24 பற்ற வச்சோம் பார்த்தீங்களா, அதோட அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா டிசி அவுட்டு வரும், அந்த இடத்துல நம்ம இந்த வயரை பற்ற வைக்கணும். இது அதுக்கு தேவையான வயரை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு, இப்போ ஃபஸ்ட்டு -24 வோல்ட் லைனை நான் பற்ற வைக்கிறேன். அடுத்து கிரவுண்டு வயரை பற்ற வைக்கிறேன், நல்லா சால்டிங் பண்ணிக்கலாம். அடுத்து +24 வோல்ட் லைனை பற்ற வைக்கிறேன். இது வந்து ஆடியோ போர்டுக்கு போகிற லைனை பற்ற வச்சாச்சு. இப்போ அந்த வயர்லாம் நம்ம ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுக்குறேன் பார்த்துக்கிறேன். இப்போ அடுத்து 2 வயர் எடுத்துக்கிறேன், கருப்பு சேப்பு வயர் 2 வயர் எடுத்துக்கிறேன். இது எதுக்காகனா நான் அந்த 5 வோல்ட் ரெகுலேட்டர் கொடுக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்காக இந்த போர்டில் இருந்து அந்த 12 வோல்ட் அவுட் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து நான் லைன் எடுக்க போகிறேன்.
இந்த இடத்துல 012 கொடுத்து இந்த இடத்துல 012 டிசி அவுட் எடுப்போம்ல அந்த இடத்துல நாம இந்த ரெண்டு வயரை பத்த வைக்கணும். இது எதுக்காகனா அந்த 5 வோல்ட் ரெகுலேட்டருக்காக நான் சொன்னது பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம பத்த வைக்க போகிறோம். இப்போ ப்ளஸ் 12 வோல்ட் லைனை பத்த வைக்கிறேன், அடுத்து கிரவுண்ட் வயரை பத்த வைக்கிறேன். இப்போ ரெண்டு வயரை எடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம தேவையான வயர் பூரா நம்ம பவர் சப்ளையில் எடுத்துக்கிட்டோம். அடுத்து அந்த வயரை லேசாக ஓர்ஸ் பண்ணிக்கிட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வயர் வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்குது, அதனால் நம்ம அதை நேராக பார்த்து வச்சுக்கலாம். அந்த 24 வோல்ட்டு ஏசி லைனு நேராக பார்த்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வயர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மறக்காமல் தின்னர் போட்டு க்ளீன் பண்ணணும். இது மெயினாக வந்து நான் எப்போயுமே தின்னர் போட்டு நான் க்ளீன் பண்ணிடுவேன், பவர் சப்ளையாக இருந்தாலும் சரி ஆடியோ போர்டாக இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் பவர் சப்ளைலாம் பார்த்திங்கன்னா சில இடத்துல அப்படியே ஃபயர் ஆகுது, டம்முன்னு வெடிக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து மெயினாக அந்த பேஸ்ட்டு கூட காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் பேஸ்ட்டு ஒரு போட்டு கூட நம்ம இல்லாமல் தொடச்சி எடுத்துடணும். அந்த வோல்ட்டு லைன் பார்த்து வச்சு பார்த்திங்களா, அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை சின்னதை வச்சு அந்த பனியன் துணியை வச்சு தொடச்சி எடுத்துடணும். அந்த கேப்லலாம் வந்து பேஸ்ட்டே இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா ஃபால்ட் ஆயிரும், ஷார்ட் ஆயிரும். பேஸ்ட்டு வந்து ரொம்ப மோசமானது. இப்போ நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இதுக்கு வந்து நம்ம இந்த போர்டை நிப்பாட்டுறதுக்கு 4 ஸ்பைசரை நம்ம அந்த போஸ்ட் நிப்பாட்டினோம்ல அதில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இந்த போர்டை நம்ம கரெக்டாக அந்த வயரை ஹோஸ் பண்ணிட்டு அப்படியே கரெக்டாக அந்த போஸ்ட்டில் கரெக்டாக நிப்பாட்டிக்கலாம். நிப்பாட்டிக்கிட்டு அந்த வயரை வந்து நல்லா சரி பண்ணிக்கலாம். நட்டு போட்டு முதல்ல டைட் வச்சுக்கலாம். டைட் வந்து கீழே இருக்க நட்டு கொஞ்சம் நல்லா கரெக்டாக டைட்டாக இருக்கணும், இல்லாட்டினா அந்த ஸ்க்ரூ நட்டு சுற்றும் அப்படியே. அடுத்து அந்த பக்கம் நட்டு நான் போடுறேன். இப்போ 4 நட்டையும் போட்டு ஒரு நட் டிரைவர் வச்சு 4 நட்டையும் டைட் வைக்கணும். இப்போ டைட் வைக்கிறேன். இப்போ இந்த போர்டு வந்து நம்ம டைட்டாக நிப்பாட்டிக்கணும். இப்போ அந்த வயரை வந்து ஓர்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு இருக்க வயருக்கு நம்ம ஒரு சின்ன டையை ஒன்று போட்டு அந்த வயரை டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சாச்சு. அதை எக்ஸ்ட்ரா இருக்க அந்த இதை டேக்கை கை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேனுக்கு லைன் எடுத்துட்டாச்சு, இது அந்த 5 வோல்ட் லைனுக்கு எடுத்துட்டாச்சு, இது வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு, ஆடியோ போர்டுக்கு ஆல்ரெடி எடுத்துட்டாச்சு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பவர் சப்ளை செக்ஷனுக்கு நம்ம வயரிங் பண்ணியாச்சு, ஆடியோ போர்டுக்கு வோல்ட் லைன் கொடுத்தாச்சு. அடுத்த வீடியோவில் அந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு, இந்த ரிமோட்டு கிட்டு கனெக்ஷனு, அடுத்து அந்த ஹெச்டி ரெஸ்பாக்ஸு கனெக்ஷனு, இது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். அவ்வளோதான் நண்பர்கள், நன்றி, வணக்கம்.